Star. There. Yes, sir. Follow back. நாங்க யார் தெரியுமா போலீஸ் கத்த கூடாது வாங்க வாங்க அவர் வீட்ல இல்லையே நாங்க அவரை பார்க்க வரல வீட்ல சோதனை பண்ண வந்திருக்கோம் சோதனையா எதுக்கு எதுக்கா எதுக்கா சார் யார் தெரியுமா யாரு சொன்னா அசந்து போடுவீங்க சொல்லுங்க பெரிய ஏபிசி ஆபீசர் ஐயோ ஏபிசியா சிபிஐ ஆ சிபிஐ ஆபீசர் உட்காருங்க थैंक यू ஓய் கெட் அப் கொஞ்சம் இருங்க அவர் இப்போ வந்துருவாரு அவர் இப்போ வர மாட்டாரு ஏன் அவரு ஹோட்டல் லட்சியால என்னங்க அவங்க ஹோட்டல் லட்சியாவல ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க ஜலஜா கூட ஜல்சாவா அட பாவி எங்க இருக்கங்க அந்த அச்சையா சொல்லுங்க இப்போவே போய் அந்த ஆள் கழுத்து பிடிச்சு எடுத்துட்டு வரேன் ஏங்க அவருக்கு நான் எதிலங்க குறை வச்சேன் என்ன கேட்டா ஜல்ஜாவை கேளுங்க ஆமாமா அவள தான் கேட்கணும் ஐயோ சார் குடும்ப பிரச்சனை நமக்கு இருக்கு நம்ம வந்த வேலைய பாப்போம் கோ சர்ச் போங்க சர்ச் ஓ சர்ச் அண்டர்வேர் எஸ் சார் போங்க இவ்ளோ பணம் கொடுத்து செட் பண்ணி கூட வந்து என்னங்க 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 பண்ணப் போறாங்க ஐயோ ஓபன் நதிங் நதிங் மூடிங் அண்ட் கமிங் எங்க எங்க இப்ப எதுக்குங்க எங்க விட்ட திடீர்னு சோதனை போடுங்க இல்ல உங்க புருஷன் இதுக்குள்ள யாருக்காரு ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி இருக்கா நீங்க ரிப்போர்ட் வந்திருக்கு லஞ்சமா வா 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 சுத்த போய் போய் வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம் ஓபன் எஸ் சார் அண்ணே அண்ணே அது இது படவை એમ படவை இத பாருங்க நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம் கலாட்டா பண்ண கூடாது பேச நான் சும்மா இத பாருங்க ரொம்ப பேசுனீங்க மைக்க கேல எடுத்து மைக்கா ஏன் பேச போறீங்களா மைக்கால பேசுறது அந்த காலம் மை கால அடிக்குறது இந்த காலம் ஓபன் ஓபன் மீசை அடிச்சு பாத்தீங்களா ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல இது யார் சிரிச்சிக்கினே தொக்குறாரு அது எங்க மாமியார் மாமியார் இங்க பாத்துக்கினே இப்போதான் பாத்தீங்க ஓபன் ஐயோ ஐயோ ஒண்ணு வேண்டாம் வேண்டாம் இத பாருங்க ரொம்ப கலாட்ட பண்ண மைக்க கேளு அட ஏங்க மைக் மைக்னு பயமுறுத்துறீங்க சுச்சி ஐயோ இதுنا சுச்சி அது சுச்சி சுச்சி ஃபேன் ஃபேன் நோ பேனும் வை சுச்சு அது அங்க இருக்குற ஃபானுக்கு சுச்சு இங்க இருக்கு ஆ வேர்க்குது வேர்க்குது என்னங்க இது நம்ம மாமனார் வீடா பின்ன என்ன உங்க வீடா டேய் எது தப்பு பேசுறீங்க எங்க வீடுதான் சாவி எங்க சாவி அவர்தெல்ல இருக்கு அவர்தான் யார் எங்க வீட்டுக்காரர் அவர்தான் ஜல்சாவோட ஜல்சாவா இருக்கு ஆ சாவி கிடைச்சிடுச்சு சாவி இது சாவி சாவி இதுக்கு சேராது அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும் நீ வாங்க சேராது சேரவே சேராது அடேங்க பாடி அப்பா இதெல்லாம் எங்க மாமனார் விட்டு சீதனா உங்க மாமனார் என்ன மாஜி மந்திரியா யோ அள்ளுயா ஏய் இருங்க இருங்க நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே செட்டப் இது வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் இத பாருங்க நீங்களும் போலீஸ்காரவங்க எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு நம்ம எல்லாம் ஒரே இன இல்லையா நமக்குள்ள எதுக்குங்க தகராறு உங்களுக்கு வேணுங்கறத கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே வச்சிட்டு போய்டுங்களே சார் இவங்க நமக்கு லஞ்சம் கொடுக்க பார்க்கறாங்க ஆ லஞ்சமா உங்க புருஷ மாதிரி நாங்களும் பொறுக்கிங்கன்னு நினைச்சிட்டீங்களா நாங்க நீதிக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஐயா எங்க லட்சியம் எங்க கொள்கை எங்க பாதை எல்லாம் எல்லாம் ஜாண்டிஸ் தான் யாருக்கு யோ ஜஸ்டிஸ் யா எடுத்துட்டு சொல்லு யோ என்ன ஏப்படுறீங்க வாங்க தூக்க கைய எல்லாம் எல்லாம் அழுகையா என்னங்க ஆள் ஆளுக்கு எடுக்குறீங்க அப்புறம் கேஷ் 12,30,300 ரூபாய் சார் அடேங்க அப்பாடி அப்பா மேடம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க கையெழுத்தா எதுக்கு உங்க வீட்ல இருந்து எடுத்த நகையும் பணமும் இவ்வளவுதாங்கறதே விவரமா இதுல லிஸ்ட் போட்டுருக்கேன் இதெல்லாம் உங்க புருஷன் மக்களை ஏமாத்தி சர்க்காரை ஏமாத்தி லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான் உறுதிப்படுத்தி இருக்கேன் இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா சார் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சின்னு மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல மரியாதையா கையெழுத்து போடுங்க நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல கையெழுத்து போட மாட்டீங்க நாம என்ன செய்வோம் சொல்லு இத பாருங்கப்பா அம்மா கையில விளங்கு மாட்டி ஊரறிய நாடறிய தெருவில் எழுத்து ஸ்டேஷனுக்கு வா ஐயோ இருங்க இருங்க என்ன மீசா அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க ஐயோ
இந்த நேரத்துல இந்த பாழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜலசா பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ போட்டுட்டேங்க. Ladies and gentlemen, football, basketball, volleyball, 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 பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இத பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரியும் சொல்ல பண்ண கூடாது. இத பார், காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்ட நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க ஒரு அம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? குட்டி இருந்தா புட்டி போடுதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபணை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா பணம் அன்பளிப்பா கொடுத்ததுங்க. ஏண்டா திருட்டு பசங்களா? என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு மூணு பூ கொடுத்துருக்காங்கடா, நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சுடுறேன் பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே போய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம் என்னப்பா பண்ண போறீங்க? பூஜை கொடுக்க போறியா? மந்திரம் போடுறான் என்னப்பா இது? எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அம்மனு படி நைனா நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு. இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமால் லக்கடி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி நூறு காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல இருக்கு. லாக்கர்ப்பா. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமால் லக்கடி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ரெண்டு தடவை இப்படி அடிச்சீங்க, நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரையை அடக்கணும்னா கடிவாளை போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம் எல்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசலு லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர் பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா, எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார் பரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? திஸ் இஸ் ஓபினிங். You see ending.
சும்மா ஷோக்குக்கு கருப்பு ராணி போட்டேன், ஒண்ணும் தெரியல. ஹோட்டலுக்கு போலாமா? நாட்டிப்பா சாப்பிட்டீங்க? அதுக்கு இல்லையா, ஜாலியா இருக்கிறதுக்கு. ஜாலியா இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தா போறோம். 500 ரூபாய் கொடுத்தா ஜாலியா இருக்கு. ஒண்ணும் புரியல. அதுக்கு தாயா? ஓ அதுக்கா? நான் கொஞ்சம் டியூப் லைட்டு. இத பாருங்க, நான் கடைப்படாத ஆளு, கல்யாணம் ஆகல. நீங்க ஒரு குண்டு பயிர பார்த்துக்கலாம். ஹோட்டல்ல ஜாலியா. ஐயோ நடு ரோட்ல ஒரு மனக்கைய பிடிக்கிற, என்ன செய்ய தெரியுமா? போலீஸ் பிடிச்சிருவேன். யோ பணம் இருந்தா வா, இல்ல கவனம் போய. ஏய் அக்கத்திர, எங்கிட்ட பணம் இல்லையா? பாத்தியா, வெச்சுக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பள. யோ நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுன, அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? இது கொஞ்சம் வெச்சுக்க. புடிச்சிட்டே தெரியும். நான் நல்லவ நல்லவனுங்க. தங்க மங்க அங்க வந்து சொல்லுங்க. ஐயா என்னடா இது, பெஜாரா போச்சு. இங்க உட்கார, பின்னாடி வாயா. அம்மா உட்கார சீட்ல, நீங்க உட்கார்றீங்களா? அண்ணே என்ன குரு? எங்க குரு? எங்க யார் குரு? குரு சிஷ்யா. குரு சிஷ்யா. 1, 2, 3, 6, 7, 8 என்ன கம்பி எண்ணெய் வச்சுட்டாங்க. என் குருவ கம்பி எண்ணெய் வச்சுட்டீங்க. வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? கலட்ட பண்ணாதீங்க. இந்த ஆள் இந்த பொண்ணு என்ன பண்ணார்னு கேளுங்க. என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணு என்ன என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன? ஆமாங்க, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு பேக்ல இருக்கு. இல்ல இது ஏன் பண்ணும் பாருங்க. இந்த சிட்ல இருக்கிற நம்பரும் அந்த பொண்ணு ஹேண்ட்பேக்ல இருக்க 500 ரூபாய் நோட்டு, அதுல இருக்கிற நம்பரும் ஒண்ணு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த பர்ஸ் கொடு. இல்ல இது ஏன் பண்ணோம்? ஏய் பக்கல்ல விட்டுருவேன். கொடு பணத்தை. குடை அடேங்கப்பா, அசத்த சிஷ்யா. பின்ன உங்களை விட்டுருவேணா குரு? நீ ஒரு பொம்பளையா? கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை உள்ள போட்டுட்டு அவரை வெளியே விடு. ஓபன் மேன், ஓபன். நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. பொம்பளைங்க அவ்வளவு கெட்டு போயிட்டாங்க, ஆனா நீங்க அப்படி இல்ல. பாருங்க, ஏதோ மறந்து போயிட்டேன், ஏதோ மறந்து போயிட்டேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ குரு, நாளும் ஆயிட்டு இருக்கு, மனவர் கையும் குணமாயிட்டு இருக்கு. அவன் குணமானதும் உடனே அவனை தூக்கில போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம முத்துராஜாவை புடிச்சு அவன் லெப்ட் ரைட் வாங்கணும்னு வச்சுங்க. அடி தங்கம் உண்மையை கக்கிடுவான். நல்ல ஐடியாப்பா, நல்ல ஐடியா. அவங்களும் நம்மள லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. இஷ்யா, குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையா மோதணும், இல்ல பிச்சிடுவாங்க. அப்ப மனவரை எப்படிதான் விடுவிக்கிறது? கம்மு பெல்லு முத்துராஜ எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும். ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, பேரு சித்ரா. அவளை நீ லவ் பண்ணு. லவ் லவ் அந்த கதல் தானேப்பா? இல்ல அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ, ராஜா வீட்டு பொண்ணுப்பா, ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன். நான் இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபைட்டா? அதப்பா, இந்த காலேஜ் பசங்க எப்போ பார் அடிச்சிட்டு இருப்பாங்களே. சைட்டா குரு? சொல்லவே இல்லையே. நான் தான் அடிச்சிருக்கேன், அவனு அடிக்கல. இல்லையா, அவன் சைட் அடிச்ச பிறகு சொல்றேன். இப்போ நீ சித்ராவே காதலுக்கு மாதிரி நடி. புடிச்சு போச்சா? அம்புடுதான். அது சரி, இப்போ நான் சித்ராவை லவ் பண்றதுல என்ன நன்மை? இது டியூப் லைட்டுப்பா, மரமண்டை. திடீர்னு ஐடியா வராது. அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துலதான் ஐடியா வரும். அந்தந்த காலத்துல. ஓகே குரு, நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களே, அந்த பொண்ணு
காதல விழுந்தாலே வெக்கம் வருது. சைட் அடிக்க தெரியும் சொல்ல தெரியலையா? சொல்லுங்க. லட்டியோட சுத்துது. லட்டியா? குரு பயங்கரமான ஆளு நீங்க. குரு இது யார் குதிரை தெரியுமா? யார் குதிரை? வி கே ராமசாமி குதிரை. ஐயோ, எம் ஏ எம் ராமசாமிங்க. எத்தனை ரேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அது சரி, என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு சித்ரா தினம் இந்த ரூட்ல தான் ஹார்ஸ் டிரைவிங் வருது. ரைடிங்க நம்ம அகராதியில ஓட்டத்துக்கெல்லாம் டிரைவிங் தான். வெரி குட். உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியும்ல? தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொளுத்தி போடுறேன். அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். ஆமா, நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும். அப்போ உத்தமபத்தில சிவாஜி சார் குதிரையிலேயே போய் பத்மினியை காப்பாத்துற மாதிரி நீ போய் காப்பாத்துற. அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஃபைட் அடிக்கும். ஐயோ, சைட்டுங்க. சைட் அடிக்கும், காதல் டெவலப்மெண்ட் ஆயிடும். நீங்க சொன்னது கரெக்ட். அது எம் எம் ராமசாமி குதிரை இல்ல, பி கே ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுத கல்யாண உருவத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமா ஆமா, இருக்கும். குரு, அவ பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா, காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படி இங்க? இது ஏன் வீடுதா? அப்ப நல்ல சிவம் எங்க அப்பா. ஒரு வீட்டுல ரெண்டு இன்ஸ்பெக்டர். ஆமா, உட்காருங்க. நீங்க இங்க? நான் வந்து நல்லசிவம் உங்க வாட்டர் டாக்டர் டாக்டர் நம்மளே உள்ளே போட்டுருச்சு. நல்ல வேலை செஞ்சா. உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? அது எப்படிமா? சிபிஐ ஆபீசர்னு வெளிப்படையா சொல்லக்கூடாது. அப்பா, பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறிக்கு பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ அப்பா? அது எஸ்கியூஸ் மீ இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. நைனா, இந்த சிவப்பு சர்டிபிகேட்ட மடிச்சு உள்ள வை, இல்ல ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சிரு. நல்ல இடம். மறுபடியும் மாட்டின. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாரு கிட்ட. அப்ப வந்து அப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ பார்த்திருக்க முடியாது. நாம சிபிஐ ஆபீசர். ஆமா, சிபிஐ ஆபீசர். எங்க எவ்வளவு பெரிய ஆபீசர், நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டாரட்டுமா? ஏண்டி, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு? ஏன்
ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்ட அந்த வேலைக்கு நான் சேரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா, நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா? அங்க வேற சேர்த்து உண்ணுமா? சோ இதுல இங்கிலீஷ் வேற. ஐ வாண்ட் டு நோ, நோ ஆர் எஸ்? நோ, எஸ், எஸ், எஸ். கோர்ட் டபேதர் ஆகிட்டப்பா. யாரும் அசைய கூடாது. மேடம், யார் தெரியுமா? நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமா. அதோட செல்வாக்கு என்னென்ன கதை இழக்க வேண்டாம். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வேலை எடுத்துட்டேன். குடும்பமா எங்க குடும்பம் ரொம்ப அழகாத்தான் இருக்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் டிரஸ் பொருத்தமா இல்ல. இத கழட்டிடுவோமா? கழட்டிடலாமே. கஷ்டம் மாட்டுறதா கஷ்டம், உடைக்கிறதா கஷ்டம், ஆக்குறதா கஷ்டம், பிரிக்கிறதா கஷ்டம், சேர்க்கிறதா கஷ்டம். துச்சாதனங்க இருக்கிற இடத்துல எல்லாம் கிருஷ்ணனுங்களும் இருக்காங்கப்பா. And manliness. Yeah. I think you're a super, super man. Yeah. I have never before met an efficient officer like you. Safer and a far more peaceful place to live in. Really? No, no. You're not hurt? Yeah, huh? Yeah. No. Sometime. Yeah. I know you're a very busy man. Yeah. But please do drop in whenever you find time. Yeah. You're very smart. Oh, yeah. Why don't you say something? Please say something. Something? Huh? Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Hi! Going, eh? Twinkle, twinkle, little star. Madam!